இந்த விவோ Z1 ப்ரோ ஃபோன் கையில் கிடச்சி இப்போ ஒரு மாதம் ஆக போகுது. இந்த ஒரு மாதத்தில் அப்பப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரைமரியாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Z1 ப்ரோ வீடியோக்கு போவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட இங்கே என்ன பெட்டராக கொடுத்துருக்காங்க அங்கே ஆரம்பிப்போம். உள்ள சிப் விவோ இங்கே ஸ்னாப்ட்ராகன் 712 AI யூஸ் பண்ணியிருக்காங்க. இது குவால்காமோட ஒரு புது மிட்ரேஞ்ச் சிப். இது ஸ்னாப்ட்ராகன் 710 10% ஃபாஸ்ட்டாக இருக்குது, ப்ளஸ் AI ஃபீச்சர்ஸோடு வருது. இப்போ என்னோடய டெடிக்கேட்டட் கேமிங் ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா 712 ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. என்ன கேம்ஸ் நாங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஈஸியாக ரன் பண்ணிச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, தேர்மல்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக கேம் விளையாடல கூட பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது, த்ராட்லிங்கும் எதுவும் ஆகலை. இங்கே பேஸ் Z1 Pro 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோடு வருது. விவோ இன்னும் ஹையர் ஆப்ஷன் 664 6128 ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக மெமரி கார்டு வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. ஸோ இப்போ இந்த நல்ல ஹார்ட்வேருக்கு நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம் கியூப் ஆப், இது வந்து சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது. இப்போ கேம்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கேம் விளையாடியில் கால்ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ பிளாக் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு மேலே Z1 Pro பப்ஜிக்காக ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப், ப்ளஸ் பப்ஜி விளையாடையில் ஒரு சில யூனிக் ட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு இஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸும் ஆப்டிமைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸும் கொஞ்சம் ட்வீக் பண்ணுது, ஏன்னா ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பித்தா கூட லேக் ஸ்டட்டர் எதுவும் வராமல் கேம் பிளே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு சவுண்ட் லோக்கலைசேஷன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக ஃபுட் ஸ்டெப்ஸ், புல்லட் நாய்ஸஸ், பப்ஜியில் இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஆப் மாதிரி. ஸோ உங்களுக்கு மொபைல் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டில் Z1 Pro உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷனாக தெரியணும். பட் சாஃப்ட்வேர்னால் அது மட்டும் கிடையாது, இங்கே சாஃப்ட்வேர் ஃபன்டச் ஓஎஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்ட் 9 Pi மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபன்டச் ஓஎஸ் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இதில் நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட்டிங் ஷார்ட்கட்டோ குவிக் டாகிள்ஸோ நோட்டிஃபிகேஷன் ஷேடில் இருக்காது, கீழே கண்ட்ரோல் சென்டரில் கொடுத்துருக்காங்க. பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பழகினதுக்கப்புறம் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறையவே ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதில் பிடிச்ச ஃபீச்சர்ஸில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல கஸ்டம் கூகுள் கமெண்ட்ஸ், இந்த Z1 Pro அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டை வச்சே ஆல்பம் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்க்கு போக முடியும், இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது போக ஸ்மார்ட் கீ இன்டெகிரேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெடிக்கேட்டட் பட்டன் ஒன்று இருக்குது லெஃப்டில், இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கூகுள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் சர்ச்க்கு போகிற மாதிரியும், லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆன் பண்ணுற மாதிரியும், டபுள் ப்ரெஸ் பண்ணால் இமேஜ் ரெகக்னைசரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இங்கே இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஃபோனை பிக்கப் பண்ண இல்லையா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஃபோனை பிக்கப் பண்ணி பார்க்கையில் அன்லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மற்ற ஃபோன்ஸோட. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்போ வர வர ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் நேரோ ஆகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கையில் ஒரு ஒருத்தருமே மேலே ரீச் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடில் புல் பண்ணுறதுக்கு பதில் கீழேருந்தே அந்த கண்ட்ரோல் சென்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருந்துச்சு யூஸ் பண்ண. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ், கொஞ்சம் ட்வீக் பண்ண ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவரால் Z1 Pro சாஃப்ட்வேர் நல்லாவே ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலுமே மோஸ்ட்டாக 2 நாள் இந்த பேட்டரி நின்றுடும். ஸோ நல்லா இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு நாள் மேலே தாங்கும். உங்களுக்கு அப்படி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணுன்னா 18W சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு நெகட்டிவ் என்னென்னா இது மைக்ரோ USB வருது. ஸோ அது ஒரு மேஜர் நெகட்டிவ். இப்போ நம்ம இன்டர்னல்ஸ் பற்றி நிறையா பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வெளியில் என்ன இருக்குது இந்த ஃபோனோட எக்ஸ்டர்னல்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் விவோ ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.55 inch பேனல், இது AMOLED கிடையாது, பட் ஆனால் ஒரு ஹை குவாலிட்டி LCD பேனல். கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ சன்லைட்டில் யூஸ் பண்ணல, டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ வெளியில் பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே லெஃப்ட் டாப்பில் ஒரு சின்ன கட் அவுட் இருக்குது, இங்கே தான் செல்ஃபி கேமரா வருது. ஸோ இதை தவிர இந்த ஸ்க்ரீனில் இன்டரப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கேம்ஸ் விளாடினாலும் சரி, என்ன மாதிரி மீடியா கன்சம்ஷனாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் இமர்சிவாக இருந்துச்சு. இங்கே IPS LCD யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபிசிக்கலாக தான் கொடுக்கணும், பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. பின்னாடி பார்க்குறதுக்கு இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது, சோனிக் ப்ளூ வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, அந்த லைட் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனாலும் இது பிளாஸ்டிக் தான்,
இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பிளாஸ்டிக் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பட் எல்லாம் ஃபாக் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரியே இதுவும் கொஞ்சம் ஈஸியாக வழுக்குது, ப்ளஸ் ஸ்க்ராச்சஸும் பிக்அப் பண்ணுது. ஸோ எனிவே, பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த ஃபோனுக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இதில் உள்ள ப்ரைமரி சென்சர் 16 MP F1.78 லென்ஸோட வருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் நல்லாவே வந்துச்சு. நல்ல டீட்டெயில், கலர்ஸ் நல்லா பஞ்சியாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு. இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஷேடோஸில் வந்து டீட்டெயில் நிறைய இருக்குது, வானம் அதே நேரத்தில் ப்ளோ அவுட் ஆகலை. லோ லைட்டில் டெடிக்கேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஹார்ட்வேரை காம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் பெட்டராக இமேஜஸ் எடுத்துகிட்டு வர வைக்குது. ஸோ இங்கேயும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க பர்ஃபார்மன்ஸ். செகண்டரி கேமரா ஒரு 8 MP சென்சர், இது ஒரு 120° அல்ட்ரா வைட் லென்ஸோடு வருது. ஸோ இங்கே இன்னும் நிறைய விஷயங்களை ஒரே ஷாட்டில் நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ இங்கே கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் திருப்பியும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. 3வது சென்சர் ஒரு 2 MP டெப்த் சென்சர். விவோ இங்கே நிறைய போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெகுலர் போர்ட்ரேட் மோட் தவிர. ப்ளஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த போக்கா, அதாவது பேக்ரவுண்ட் பிளரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹெச் டிடெக்ஷன் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் உள்ள 32 MP செல்ஃபி கேமரா வச்சு எடுத்த போர்ட்ரேட்ஸ்லையும் ஹெச் டிடெக்ஷன் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளர் நேச்சுரலாக, திருப்பியும் நிறைய லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருந்துச்சு. ப்ளஸ் டிஃபால்ட்டாகவே இது 32 MP ஷாட்ஸ் தான் எடுக்குது. சில ஃபோன்ஸில் டவுன் ஸ்கேல் பண்ணி 12 MP தான் எடுக்கும், இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஓவரால் இந்த Z1 Pro நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இதில் சில கான்ஸ் இருக்கா, சில நெகட்டிவ்ஸ் இருக்கா? ஆமாம், மைக்ரோ யூஎஸ்பி ஒரு பெரிய நெகட்டிவ் தான், ஆமோலெட் கிடையாது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. பட் பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட், இன்னும் புதுசாக உள்ள Snapdragon 712. இந்த செக்மெண்ட்டில் ஜென்ரலாக Snapdragon 710 தான் வந்துட்டுருக்கு, பட் விவோ இங்கே 712 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5000 mAh பேட்டரி, அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப், அந்த நல்ல செல்ஃபி கேமரா, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லது தான், பட் ப்ரைசிங் சொதப்பியிருந்தாங்கன்னா எதுவுமே வர்த்தாக இருந்திருக்காது. பட் விவோ இங்கே ப்ரைசிங்கையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 14,990 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு விவோ ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் இன்றைக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் விவோ Z1 Pro-ஓட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த Z1 Pro ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. விவோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இதுவே நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.